நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளாவில் கன்னியாஸ்திரியான அபயா கொலை வழக்கில் கள்ளக்காதலில் ஈடுபட்டு வந்த பாதிரியாரான தாமஸ் மற்றும் கன்னியாஸ்திரியான செபி ஆகியோருக்கு தற்போது ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. பாதிரியான தாமஸும் கன்னியாஸ்திரியான செபியும் முறையற்ற உறவில் தனிமையில் இருக்கும்போது அதை கன்னியாஸ்திரியான அபயா நேரில் பார்த்ததால் அவர் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் முக்கிய சாட்சியாக இருந்தவர்தான் அடக்கா ராஜு என்ற திருடன். கொட்டப்பாக்கு தேங்காய்களை கூட திருடுவார் இந்த ராஜு. இதனால் ராஜுவின் பெயருக்கு முன்பு கொட்டப்பாக்குவுக்கு மலையாள வார்த்தையான அடக்கா என்பது சேர்ந்து கொண்டது. இந்த வழக்கில் அடக்கா ராஜுதான் மூன்றாவது முக்கிய சாட்சி. இந்த அடக்கா ராஜு மீது கேரளாவில் 40 சிறிய வழக்குகளும் உள்ளன. அலுமினியங்களை திருடி விற்பதுதான் அடக்கா ராஜுவின் முக்கிய தொழில். இந்த வழக்கில் அடக்கா ராஜு எப்படி முக்கிய சாட்சியாக சேர்க்கப்பட்டார் என்பது பின்னணியில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறது. அடக்கா ராஜுவும் சமீர் என்பவரும் நண்பர்கள். அடக்கா ராஜு தான் திருடும் அலுமினிய ராடுகளை சமீரிடத்தில்தான் விற்று வந்துள்ளார். அபயா கொலை நடந்த 1992 ஆண்டு மார்ச் 27 அதிகாலை நேரில் கோட்டையத்தில் அபயா தங்கியிருந்த எஸ்டிபிஎஸ் என்ற மடத்தின் மாடியில் பொருத்தப்பட்டிருந்த இடி தாங்கியில் இருந்த அலுமினிய ராடுகளை அடக்கா ராஜு கலட்டி கொண்டிருந்துள்ளார். அப்போது பின்பக்க மாடி வழியாக மொட்டை மாடிக்கு இரண்டு பேர் டார்ச்லைட் வெளிச்சத்தில் வந்ததை பார்த்துள்ளார். உடனே தன்னை மறைத்து கொண்ட அடக்கா ராஜு அவர்களின் நடவடிக்கையையும் கண்காணித்துள்ளார். அப்படி வந்தவர்களில் ஒருவர்தான் தாமஸ். இவரின் முகம் ராஜுவின் மனதில் நன்றாக பதிந்தும் விட்டது. மற்றொருவர் பாதிரியான ஜோஸ். பின்னர் பாதிரியார்கள் அங்கிருந்து சென்றதுமே காலையில் தான் திருடிய அலுமினிய கம்பிகளை சமீரிடத்தில் கொண்டு சென்று விற்றுள்ளார் ராஜு. இந்நிலையில் தான் கான்வண்டியில் உள்ள கிணற்றில் கன்னியாஸ்திரி விழுந்து தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகளும் வெளியானது. பின்னர் தற்கொலை அல்ல, கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சிபிஐ விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டதுமே தானே நேரில் சென்று சாட்சி சொன்னவர்தான் இந்த அடக்கா ராஜு. சாட்சி சொன்னால் உடனே ஏற்றுக்கொள்ள முடியுமா, நீ திருடியதற்கு என்ன ஆதாரம் என்கிற கேள்வியும் எழுந்தது. தான் கான்வெண்டில் திருடிய அலுமினிய கம்பிகளை அடுத்த நாள் சமீரின் கடையில் விற்றதாகவும் ராஜு கூறினார். தொடர்ந்து சமீரின் கடையில் போலீசார் ரெய்டு நடத்தினார்கள். அங்கிருந்த அடக்கா ராஜு விற்ற அலுமினிய கம்பிகளையும் போலீசார் மீட்டனர். தொடர்ந்து அடக்கா ராஜுவிடத்தில் விசாரணையும் நடத்தினார்கள். ஆனால் இந்த வழக்கு அரசியல் செல்வாக்கு பணபல அதிகத்துடனே நடைபெற்றும் வந்தது. சிபிஐ அதிகாரிகள் கூட நேர்மையாக விசாரணை நடத்த முடியாத நிலையும் காணப்பட்டது. அடக்கா ராஜுவை 58 நாட்கள் அடைத்து வைத்து பிறல் சாட்சியாக மாற்ற முயன்ற சம்பவம் நடந்தது. வேண்டிய அளவு பணம், வீடு, மனைவிக்கு வேலை, பிள்ளைகளுக்கு இலவச கல்வி என்றெல்லாம் ஆசை காட்டியும் பார்த்துள்ளனர். ஆனால் அடக்கா ராஜுவோ தன் வாக்குமூலத்தில் கடைசி வரை உறுதியாக நின்றார். நீதிமன்றத்தில் சாட்சியாகவும் ஏறி பாதிரியான தாமஸை அடையாளமும் காட்டியும் விட்டார். இதில் ஜோஸை அடையாளம் காட்ட முடியாதால் அவர் ஏற்கனவே கேரளா உயர்நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டும் விட்டார். இந்த வழக்கில் தீர்ப்பளித்த சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதியான சுனில்குமார் தன் தீர்ப்பில் அடக்கா ராஜுவின் உறுதி குறித்து புகழாரமும் சூட்டியுள்ளார். 229 பக்கமுள்ள அந்த தீர்ப்பில் ராஜு திருடுபவராக இருந்தாலும் நேர்மையான மனிதர், சூழல் காரணமாக திருட்டில் ஈடுபட்டாலும் உண்மையை தவிர வேறு எதையுமே அவர் பேசுவதில்லை, எதையோ எத்தனையோ சலுகைகள் தருவதாக வற்புறுத்தியும் தன் வாக்குமூலத்தில் உறுதியுடன் நின்ற மனிதர் என்று பாராட்டு தெரிவித்துள்ளார். தீர்ப்புக்கு பிறகு மீடியாக்களிடம் பேசிய அடக்கா ராஜு, எனக்கு ஒரு மகள் இருக்கிறார், இப்போதும் குடிசையில்தான் நான் வசிக்கின்றேன், அந்த இளம் பெண்ணின் இறப்புக்கு காரணமானவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதில் நான் தீர்க்கமாக இருந்தேன் என்றார். தற்போது திருட்டு தொழிலில் அடக்கா ராஜு ஈடுபடுவதில்லை என்பதும் கூடுதலான தகவல். மரம் ஏறும் பணியில் ஈடுபட்டுள்ள இவர் தற்போது கேரளாவில் ரோல் மாடலாகவும் மாறியுள்ளார். இந்த திருடனை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மேலும் இது போன்ற பல தகவல் நீங்கள் அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நினச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.